வணக்கம், நான் அஜய் சந்தோஷ் பிரம்மாணு ரெட்டி ரியாலிட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி டவுனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காபுரம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ஆரணி உங்களுக்கு ஆரணி பஸ் ஸ்டாண்டு 1.5 kilometers தான். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி ரோட். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மண்டபங்கள் இருக்கும். சுற்றி பார்த்திங்க அப்படின்னாவே இது நல்ல கமர்ஷியலான லொக்கேஷன். இங்கேருந்து 1.5 kilometers அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம், ரைட் சைடில். ஸோ டோட்டலாக இந்த ஏரியாவில் வந்து ஒரு 10 மண்டபம் இருக்கும். அந்த மாதிரி சுற்றி கமர்ஷியல்ஸ் நிறைஞ்ச ஒரு லொக்கேஷன். ஸோ இதான் நம்ம கடந்து போகிறோம். ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு போகிற ஆரணி டு சென்னைக்கு போகிற கனெக்டிங் ரோடு. வேலூருக்கு எல்லாத்துக்குமே இந்த ரோடு தான் வழியாக தான் போகணும். இது வந்து ஃபேமஸான தனபால் திருமண மஹால். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பிரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா கமண்டல நாகநதினு சொல்லுவாங்க, அந்த ரிவருக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த ஆறு பேங்க்லேருந்து அரவுண்ட் 1.5 kilometersில் தள்ளி இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல வாட்டர் டேபிள் அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டெவலப்பிங் டவுன். நமக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாட் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி. அரவுண்ட் 64 cents அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் அது ரெண்ட்டுக்கும் அவைலபிள், ரெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட் பார்க்குறாங்க. 27,000 square feet ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரெண்டல் பர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது சூட் ஆகும். தர வாடகை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட்டில் தான் உள்ளே போனோம். இதுதான் வந்து புதுக்காமூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. புதுக்காமூர் ரோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னிலே ஃபஸ்ட் வார்டு. ஸோ இது வந்து டவுன் லிமிட்டில் வந்துடும். ஸோ அந்த அப்ரோச் ரோடு தான் நம்ம போகிறோம். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஓல்டு ஆர்காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓல்டு ஆர்காட் ரோடு. இங்கே ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சென்னைக்கு இந்த பக்கம் போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ரோடு காட்டுறேன் இப்போ. ஸோ இது வந்து நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் கூட, ஏன்னா இங்கே ஒரு ரைஸ் மில் இருக்கும். இந்த இடத்துலேயே ஒரு 4 ரைஸ் மில்ஸ் அவைலபிள். ஸோ இதுதான் வந்து ஓல்டு ஆர்காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. நேராக நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மில், ரைஸ் மில். ஸோ இந்த மாதிரி 2-3 ரைஸ் மில்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ உங்களுக்கு வாட்டர் டேபிளுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா ஆரணியோட முனிசிபாலிட்டியில் வாட்டர் வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போய் எல்லோருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. சேங்ஷன் ஆகிடுச்சு, பூமி பூஜையும் போட்டாங்க. ஸோ இந்த பாலம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக சென்னைக்கான வழி ஆகிடும். ஸோ இந்த இடத்துக்கான வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாகிடும். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம், அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சேன். இங்கேருந்து இங்கே வரும்போது நமக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கங்கையம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி சர்ச் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு கமர்ஷியலான லொக்கேஷன், நல்ல பில்டிங்ஸ் மண்டபம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து புதுக்காமூர் ரோடு. காமான ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து 1 kilometerல நீங்கள் இங்கே வந்துடலாம். ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், பொல்யூஷனும் ரொம்ப கம்மி. சிட்டிக்கு உள்ளே நீங்கள் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 27,000 square feet கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட் ஆகும். அவுட் ரைட் சேலுக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பிளாட் டெவலப் பண்ணோம் அப்படின்னாலும், பிளாட் டெவலப் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 1.5 kilometers தான் வரும். நம்ம பார்த்து மாங்காபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 3 kilometers. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுமே உங்களுக்கு 1.5 kilometers தான் வரும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டபங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபம். இங்கேருந்து லெஃப்டில் நேரம் 1 kilometers நடந்தோன்னா நமக்கு ஆறு வந்துடும். ஸோ இங்கே வந்து நல்ல கமர்ஷியல் லொக்கேஷன். அது உள்ளே போகிறது வந்து புதுக்காமூர் ஸ்ட்ரீட்டு, இது புதுக்காமூர் ரோடு. இதோட ரெண்டுமே பேரலலான ரோட்ஸு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்னா நிறைய ரெசிடென்ஷியல்ஸ் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே நகர் வருது. ஆர்னியில் கே நகரம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமினன்ட் லொக்கேஷன் தான். ஸோ அங்கே வந்து நிறைய ரெசிடென்ஷியல்
ஹவுசஸ் பிளாட்ஸ் அவைலபிள் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன். இங்கே பார்த்தாலே தெரியும் எத்தனை வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படியே போனோம் அப்படின்னா உங்களுக்கு செய்யாத ரோடும் போய் கனெக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆதி சந்தோஷ் ஃப்ரம் ஹனு ரெடி ரியாலிட்டி. என்ன இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27,000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 64 சென்ட் சேலுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி டவுன் லிமிட்டில் இருக்குது. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்லேயும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லையும் ரீச் பண்ணிடலாம். ரொம்ப காமான லொக்கேஷன். ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள் மரலாம் முளைச்சிருக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு லேஅவுட்டாக டெவலப் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இதில் பிளாட்டாக வேணும் அப்படின்னாலும் எங்கள் கிட்டே வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கியே இந்த கொடுத்துருவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 60 அடி ஃப்ரண்டேஜ். இன்னும் உள்ளே போக போக 100 ஃபீட் ஃப்ரண்டேஜே இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக 350 அடி வரைக்கும் நீட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில், காமான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்னா இது உங்களுக்கு சரியான சாய்ஸாக இருக்கும். வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் இப்போ போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த வழியெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு. இங்கே ஃபுல் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து பிளாட் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்களோட பிளாட் லேண்டில் அவங்களுடைய பகுதி. இங்கேருந்து நமக்கு 100 ஃபீட்டே கிடைக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வைடாக இருக்குன்னு சொல்லிட்டு 350 அடி நீட் இருக்குது. என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்லேயே ரொம்ப காமான லொக்கேஷன். ஸோ சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க நிறைய. ஸோ வீடு கட்டியிருக்காங்க ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு அமைதியான காமான என்விரான்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். இன்னொரு அட்வான்டேஜ் இந்த பிளேஸுக்கு வந்து என்ன அப்படின்னா இது வந்து கமண்டல நாகநதினு சொல்லுவாங்க. அந்த ரிவர் பெட்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால எப்பயுமே உங்களுக்கு தண்ணி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ரொம்ப காமான லொக்கேஷன் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளே வேணும், காமாவும் வேணும் அப்படின்னா இது பெஸ்ட்டு சாய்ஸ். உங்களுக்கு வேறு எங்கேயும் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே கிடைக்காது. இது வந்து ரெண்ட்டுக்கும் அவைலபிள். 27,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே ரெண்ட்டுக்கு யாரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ரெண்ட்டுக்கும் தரவடக்க வர்றதுக்கும் ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு பிளாட்டாக வேணும் இண்டிவிஜுவலாக அப்படின்னாலும் அதுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு பிளாட் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னி டவுனில் டவுன் லிமிட்டில் வருது. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தோம். ஸோ அந்த செவத்துலேருந்து இந்த மரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ். போக போக பின்னாடி உங்களுக்கு 80 ஃபீட் ஆகிடும். பின்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 23 ஃபீட் ரோட் போட்டாலுமே உங்களுக்கு ரெண்டு சைடுமே பிளாட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ பேக் சைட் பிளாட்ஸ்னாலும் ஓகே. ஃப்ரண்ட்டில் பிளாட் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. நீங்கள் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளாட் டெவலப் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ஏரியாவில் பிளாட் டெவலப்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னா பேக் சைடில் சேல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து ரொம்ப ஆக்சசபிள். ஸோ நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, இப்போ வந்து டிமார்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட்டுக்கு நீங்கள் தர வாடகைக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதனா ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். நன்றி.